குடல் புண்ணுக்கான மருத்துவம். குடலில் புண்ணு வந்துருச்சுன்னா வாயில் துர்நாற்றம் அடிக்கும், கிட்டேயே உட்காந்து பேச முடியாது, வாயில் சிலருக்கு எச்சி ஒழுகும், சாப்பிட முடியாது, பேச முடியாது. அவங்களால் பார்த்தீங்கன்னா அந்த நாக்கு ததப்புதன்னு தவிர வார்த்தைகள் உச்சரிப்புகள் சரியாக இருக்காது. அந்த குடல் புண் சரியாகிறதுக்கு முக்கியமான மருந்து சீரகம், முருங்கைக்கீரை, இளநீர், தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். குடல் புண் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதிக சூட்டுனால வரலாம், நேரம் தவறி சாப்பிட்றதுனால வரலாம், அதிக புளிப்பு காரம் உணவு சரியாமையினால உணவு துணுக்குகள் வந்து நம்ம இறப்பையில் தங்கி இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கும் வந்து குடல் புண் இருந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. அது குடல் புண் இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா தான், நம்ம நாக்கில் வாயில் துர்நாற்றங்கள் வரும், கடைவாய் ரெண்டு பக்கமும் புண்ணு இருக்கும். அந்த குடல் புண் வர்றதை சரி பண்ணுறதுக்கு உடம்பு சூடாகாமல் பார்த்துக்கணும், தலையில் எண்ணெய் வச்சுக்கிறணும், குளித்து முடிஞ்ச உடனேயும் அவங்க உடம்பு முழுக்க துவட்டிட்டு கை கால் உடம்பு முழுக்க ரேசாக தேங்காய் தடவிக்கிறணும். தண்ணீர் வந்து உணவு செரிக்கிறதுக்கு நல்ல வறட்டு உணவுகளை சாப்பிடாம தண்ணீர் நிறையா குடித்தீங்கனாக்கா அந்த உணவு செரிமான கோளாறு சரியாக மோசன் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த குடல் புண்ணுன்றதே வராது. குடல் புண் சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். முருங்கை இலை நல்லா கொஞ்சமாக எடுத்து அது கூட வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவு முருங்கை இலை, ஜீரகம் கால் ஸ்பூன் ரெண்டும் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும் முருங்கை இலை சாறும் ஜீரகமும். இப்போ இது கூட தேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கரலாம். கூட இளநீர் சேர்த்துறணும். நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி காலையில் காலையில் இந்த மருந்து தயார் பண்ணி இளநீரில் தினமும் குடிச்சுக்கிட்டே வந்தீங்கனாக்கா அவங்களுக்கு வாயில் புண்ணு ஆறிடுச்சு, துர்நாற்றம் போயிடுச்சுனாக்கா குடல் புண் ஆறிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கரலாம். இது நம்ம ஒரு வீட்டு தோட்டத்தில் இருந்துச்சுனாக்கா நீங்கள் தினமும் பயன்படுத்துங்க. நிறைய குடல் புண்ணு ஆறுறதுக்கு மருந்து சொல்லியிருக்கிறோம், இதில் ரொம்ப ஈஸியான மருந்து இது, தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க. குடல் புண்ணு ஆறுறதுக்கு சீரகம், முருங்கை இலை, இளநீர், தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இது அப்படியே குடித்தா போதும், உள்ள சுகமாக இருக்கும், எரிச்சல் அடங்கும், உடனே எரிச்சல் அடங்கும், குடலில் இருக்கிற புண்கள் ஆற ஆரம்பிச்சிடும், வாய் துர்நாற்றம் குறையும். குடல் புண் ஆறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.